ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், தண்ணி நம்ம ஃபிஷ் வந்து குடிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து குடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருக்கா 100%னால இந்த தண்ணிக்கு நல்லா குடிக்குமா அப்படிங்கிறத வாய்ப்பு இல்லை. என்னன்னா டக்குன்னு தண்ணி பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி தொட்டியாக விட்டு எதுவாக விட்டு தண்ணி கம்மியாகும். பட் எனக்கு தெரிஞ்சு மீன் தண்ணி கம்பல்சரி குடிக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு ரீசனாக இருந்தாலும் ப்ளஸ் வந்து இந்த என்ன சொல்கிறது ஆவியாக கொஞ்சம் ஃபிஷ் தண்ணி வந்து மேலே போகும். ஸோ இதெல்லாம் இருக்குங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரீஃபில் பண்ண வேண்டியது முக்கியம். என்னென்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கு தகுந்த இப்போ ஒரு பேருக்கு வந்து நீங்கள் 2 மாதம் கூட தண்ணி மாற்றாமல் இருக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தண்ணி ஃபில் பண்ணணுங்க. ஸோ கம்பல்சரி தண்ணி மாற்ற வேண்டிய பிரச்சனை இல்லாடி தண்ணி ஃபில் பண்ணணும், ரீஃபில் பண்ண வேண்டியது கம்பல்சரி இது. ஏன்னா வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அது என்னோடய எல்லா டேங்க்ஸ்லையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தண்ணி வந்து கம்மியாகுங்க. ஸோ அது எதனால கூட இருக்கலாம், பாசம் பிடிக்கிறதுல அதுலேருந்து எடுக்கலாம், லைஃப் பிளான் தண்ணி உரியலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அக்யூரம்னு வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ரீஃபில் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணி கம்மியாகுது என்ன ரீசன்னு தெரியல, டப்பாவில் ஒழுகுமா அப்படின்னு நிறைய நினச்சதுண்டு. ஸோ நானும் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் அப்படி நினச்சிருக்கேன், அது ஒழுகுதா கண்ணாடி தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா பாதி தண்ணி காணாமல் போயிடும் ஒரு வாரத்தில். ஸோ எங்காவது ஒழுகுதாலாம் நல்லா செக் பண்ணுவேன். ஸோ இதுக்குன்னு தனி காசில் செலவு பண்ணி வீண் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் ரீசனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.